வணக்கம் மீனாட்சி தேவி. ஹலோ அம்மா, டிவி வாலியம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டேன். சொல்லுங்கம்மா, வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? அரக்கோணத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேர், நட்சத்திரம், ராசி என்னம்மா? என்னோட பேர் வித்யா, ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். என்ன பிரார்த்தனைம்மா? எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அதனால அதை பத்தி கேட்கணும். என்ன உடம்பு சரியில்லை எப்படிம்மா? ஆஹா, எது சரியா போனாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, படிப்பை பத்தியும் கேட்கணும். சரிங்கம்மா, பி படிக்கிறேன். சரி சரிங்கம்மா. அம்மா, குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? புரியலங்க. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? இல்ல, போறது இல்ல. இப்ப சித்தப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. 1 இயர் ஆகல இன்னும். ஆஹா, 1 இயர் ஆகல. சரிங்கம்மா, நீங்க என்ன பண்றீங்கம்மா? ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்கத்துல அம்பாள் கோயில் இருக்கா? இருக்கு. அம்மன் கோயில போயிட்டு 2 நெய்தியமா ஏத்திட்டு குங்குமம் வாங்கி கொடுக்கமா கோவிலுக்கு. குங்குமமா? ஆமா, சரி. ஒரு 50 கிராம் உங்களுக்கு முடிஞ்சாலும் குங்குமம் வாங்கி கொடுங்க அம்மனுக்கு, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது தொடர்ந்து பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை. சரிங்க. அது பண்ண பண்ண உங்களுக்கு உடல்நிலை சீராகும், உடம்பு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. சரி. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தூரம் ஆஞ்சநேயர் கோயில் விட்டு 1 பிரச்சனை பண்ணுங்கம்மா. பண்ணிட்டு ஆஞ்சநேயருக்கு துளசி வாங்கி கொடுங்க. இதை தொடர்ந்து வேகம் வண்டே வாங்க, உங்க படிப்பு அமோகமா இருப்பீங்க, எதிர்காலம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்புறமா அங்கிள், சொல்லுங்க. அம்மா வந்து அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. சரிங்கம்மா. டிஆர்பி எக்ஸாம் கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்களா? ட்ரை பண்ண சொல்லுங்கம்மா. புரியல. ட்ரை பண்ண சொல்லுங்க. சரி. கவர்மெண்ட்ல பிரைவேட்டா கிடைக்காத பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ண சொல்லுங்க, ஆனா கண்டிப்பா வேலை கிடைக்கும்மா. சரி, நன்றிங்கம்மா. வல்லவாணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் வசம்போத்ரலாபம் சசம்வசரம் தீர்க்கமாயுஹு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. சாமி வணக்கம். சாமி சார், கொஞ்சம் டிவி வால்யூம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணு சாமி. நாங்கள் திருப்புவனத்துலேருந்து பேசுகிறேன், சிவகங்கை மாவட்டம். சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர், நட்சத்திரம் என்ன? பையன் பேர் இளவரசன், வயசு 17 ஆகுது. சரி. அவருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்ரண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணது சாமி. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கேன்லாம் பார்த்தோம்னா எதுவுமே இல்லை, ஆனால் வாமிட் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு பச்சை தண்ணி குடித்தாலும் காட்டம்லாம் குடித்தாலும் 2 தடவை வந்துடுது சாமி. நாங்களும் பார்க்காத வைத்தியம்லாம் எதுவும் செய்யாத நேர்த்தி கடையில் சாமி. ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கு சாமி. தம்பிக்கு கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். சரிங்கய்யா. ஆமா சாமி, நாங்க குலதெய்வ வழிபாடுல மாசம் மாசம் பௌர்ணமிக்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கோம் சாமி. சரிங்கய்யா. ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்லுங்க சாமி. கடையில சாமி போட்டோல வைக்கிறாங்கன்னு அந்த கடையில போயிட்டு. சரிங்க சாமி. தன்வந்திரி பகவான் போட்டோ கேளுங்க சார். என்ன சாமி? தன்வந்திரி பகவான். ஆமா, தன்வந்திரி. ஓகே சாமி, கேளுங்க, தருவாங்க போட்டோ. அவர் கையில வந்து கலசம் வச்சிருப்பாரு, மகாவிஷ்ணு ரூபம். அவர் தான் நம்ம உலகத்தோட முதல் டாக்டர், மகாவிஷ்ணு ரூபம் அவரு. அவர் நினைச்சு வியாழக்கிழமை ஒரு ஸ்லோகம் இருக்கு சார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே, ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுலயே இருக்கும். அந்த போட்டோலயே ஸ்லோகம் இருக்கும், அந்த ஸ்லோகம் படிங்க. உங்க மகனை படிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தூரம் காலையில குளிச்சுட்டு அவர் போட்டோக்கு துளசி சாத்திட்டு தனியா கொஞ்சம் துளசி சுத்தம் பண்ணி பக்கத்துல வச்சிருங்க. ஒரு தண்ணியில துளசி போட்டு தனியா வச்சிருங்க. வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை 27 தடவை சொல்லுங்க. உங்க மகனை சொல்ல சொல்லுங்க, 27 தடவை அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு கொஞ்சம் கல்கண்டு நேவதி பண்ணிட்டு தீபாரதனை காமிச்சுட்டு அந்த துளசி தண்ணியை சாப்பிட சொல்லுங்க. வேக்கிழமை தூரம் அதை தொடர்ந்து பண்ணே இருக்க சொல்லுங்க சார். உடம்பு படிப்படியா குணமாயிடும், அந்த பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4-6 ஆக காலத்துல காலவயிலுக்கு வில்வதரத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. அர்ச்சனை பண்ணிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற சொல்லுங்க சார்.
அவர் எந்த பிரச்சனையும் இல்ல, உடனே சீராகவும் அமோகமா இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி நன்றிங்க ஐயா. வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோ, மத்திய பிரம்மாண்ட மண்டலாம் சம்பகாசோக புண்ணாக சௌகந்திகளாம் குருவிந்தமணிஸ்ரேணி கணத்கோடிரமண்டிதாம் அஷ்டமே சந்திர உபிராஜ தனிகஸ்தலசூபிதாம் முகச்சந்திர கலங்காப்ப மிருகணாபிசேஷகாம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ சார், வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலி. சொல்லுங்க சார், உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்னங்க சார்? மகேஷ், விருச்சிக ராசி, பூர நட்சத்திரம். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரமா? பூரம். பூரம், சரிங்க. என்ன பிரார்த்தனை? ஹலோ, ஆ சொல்லுங்க சார், என்ன பிரார்த்தனை? வீட்டு வேலைய ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கலாமா? சொந்த வீட்டுக்கானக்கா? ஆமா. ஆரம்பிங்கயா, கொஞ்சம் ஜாதகம் பாத்துக்கோங்க. ஹலோ, ஆ கேக்குது. உங்க ஜாதகம் பார்த்துட்டு பக்கத்துல ஜோசியர் நல்ல ஜோசியர் இருந்தா போயிட்டு உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எப்போ ஆரம்பிக்கலாம் பார்த்துட்டு ஆரம்பிங்க சார். உங்களுக்கு தடங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை பிள்ளையார் கோயில் போயிட்டு விநாயகருக்கு அருகுமுள்ள அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு சூர தேங்காய் உடைங்க. 21 தொடர்ந்து பண்ணுங்க சார். உங்களுக்கு எந்த தடங்களும் இருக்காது. நீங்க ஜாதகம் பார்த்துட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து ஆரம்பிங்க. சரி, வீட்டில் ஒரே நோய் நொண்டியா இருக்கு, என்ன பண்ணலாம்? வீட்டில் நோய், அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு. உடம்பு சரியா? சரிங்கய்யா, அது என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை பக்கத்தில் காளி கோவில் இருக்கா? ஆமா. காளியம்மன் கோவில் போயிட்டு ஒரு ரெண்டு நெய் தீபம் ஏத்திட்டு அம்மனுக்கு எலுமிச்சப்பழம் மாலை இருக்குல்ல, ஒரு 9 பழம் இல்ல 27 பழம் மாலையா கட்டி சாத்துங்க. சரி, இது 27 தான் பண்ணுங்க, நோயிட சரியான இந்த பிரச்சனை இல்ல. நன்றிங்க சார். ஏமானசியா சகுட மனசு ஜமாவர்த்திய சகலருக்கு மனோவாஞ்சிரசு ஓமியகந்தாடம வக்கரதுண்டாடம மகா கணபதேய நமோ நம நானாவித பரிமள திருவசமயாமே சுதண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பனம் தானியம் சந்திருக்கும் ஆயுஹு. வணக்கம் மீனாட்சி டிவி. சார் கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ சார், கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோமா? ஹலோ, ஆ கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. ஹலோ, நான் பையனுக்கு திருமணம் ஆகணும், 28 வயசு ஆகுது. சரிங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. கும்பகோணம். சரி, மகன் பேர் நட்சத்திரம் என்ன? பேர் வந்து பிரசன்ன வெங்கடேசன். சரி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி. சரிங்கம்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. அவனுக்கு 28 வயசா இருக்கு, மேரேஜ் ஆகணும். மேரேஜ் ஆகலையா? அவனுக்கு கல்யாணம் ஆகணும். சரிங்கம்மா, வரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அம்மா குலதெய்வம் யாருங்கம்மா? போங்க. உங்க மகனா வார வாரம் முருகன் பக்கத்துல முருகன் கோயில் இருக்கா? முருகன் கோயில் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. முருகனை தரிசனம் பண்ணிட்டு 6 நீதி பேச சொல்லுங்க. நீங்க போக்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு உங்க மகனின் ஜாதகத்தை சுவாமி பாத்துல வச்சு எடுத்துன்னு வாங்க.
ஒவ்வொரு வாரமும் அவர் சீர கல்யாணம் ஆயிட்டா சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஆறு நேதி பேதங்க முருகர் இருக்கு. தொடர்ந்து பண்ணிட்டே வாங்கம்மா, செவ்வாய்க்கிழமை சீக்கிரமா விவாகம் ஆயிடும், இந்த பிரச்சனை இல்ல. நன்றிங்கம்மா. ஓம் குருபியோ நம ஹரி ஓம். ஓம் வதனஸ்மர மாங்கல்யம் கிரகத்தோர்ணசல்லிகா பக்தர்லட்சுமி பரிவாகம் சலன்மீனா பலோசனாம் நவசம்பக புஷ்பாபம் நாசாதண்ட விராஜிதாம் தாரகா காந்தி திரஸ்காரி நாசா வர்ணபாசுராம் கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ணபூர மனோகராம் தாடங்கயுகுலீபூத தபனோ உடுபமண்டலாம் பத்மராகசிலா ஆதர்ஷம் பரிபாவி கபோலபூ நவ வித்ரும பிம்பஸ்ரீம் நெக்காரி ரதனசதாம் சுத்த வித்யாங்குராகாரம். வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம் சாமி. மா வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? என்ன வண்டி ஓட்டாருமா? சரிங்கம்மா, உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கணவர்ல நீங்க ரெண்டு பேரும் அவர்த்து போயிட்டு பெருமாள் கோயில் போயிட்டு ஆமா போயிட்டு மகாலட்சுமிக்கு குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்கம்மா. ஆமா, கோவில அர்ச்சனை பண்ணிட்டு கல்கண்டு நேவதி பண்ணுங்க. ஆமா, ஒரு 100 கிராம் 50 கிராம் வாங்கி நேவதி பண்ணுங்க லட்சுமிக்கு. இது வாரம் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்கம்மா. தொடர்ந்து பண்ணுங்க, உங்க தொழில் மேம்பாடு வரைக்கும் பண்ணுங்க. பண்ண உங்களுக்கு தொழில் உற்பத்தியாகவும் இந்த பிரச்சனை இல்லை, அமோகமா இருப்பீங்க. நன்றிங்கம்மா. யஜமானசிய குமார சர்வாபஷ்திரசு யஜமானசிய உத்தியோக அபிவிருத்திரசு மகாலட்சுமி கடாசு மனோவாச்சாஸ்திரசு ஓம் சுமுகாய நமஹ ஏகதந்தான கபிலாய நமஹ கஜகர்ணிகாய நமஹ மஹா கணபதே நமோ நமஹ ஏகதந்தாய விஷ்ணவே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாஹ தனம் தானியம் சம்போ புத்ரலாபம் சம்வத்சரம் தீர்க்கமாயுஹ. வணக்கம் மீனாட்சி தேவி. ஹலோ சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். என் பேர் தமிழ்செல்வி. எந்த இடம்மா சென்னையில்? சென்னையில் முகப்பேர்லேருந்து. சொல்லுங்கம்மா, உங்கள் நட்சத்திரம் ராசி என்னம்மா? ஒவ்வொரு மாசமும் அமாவாசை பௌர்ணமிக்கு 6வது நாள் சஷ்டி வருதுமா? அன்று விரதம், காலையில ஸ்நானம் பண்ணிட்டு எதுவும் சாப்பிடாம காலையில ஒரு மா கோலம் போட்டுட்டு மனையில முருகர் படம் இல்லனா சில விக்கிரகம் வச்சு சுவாமி விக்கிரகம் வந்து கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு சந்திர குங்குமம் வைங்க. படமா இருந்தா தொடச்சிட்டு குங்குமம் படம் வச்சுட்டு பூ சாத்துங்கம்மா. அரளி பூ சாத்திட்டு ரெண்டு நெய்தீபம் ஏத்திட்டு முருகருக்கு கொஞ்சம் பூல அர்ச்சனை பண்ணுங்க. கொஞ்சம் 108 54 அர்ச்சனை பண்ணிட்டு ஓம் சரவண பவாய நமஹ சொல்லிட்டு 54 தடவை சொல்லிட்டு முருகர் சஷ்டி கவசம் இல்ல சண்ம கவசம் ஸ்லோகம் படிச்சுட்டு ரெண்டு செவ்வாழை பழம் நிவதி பண்ணுங்கம்மா முருகருக்கு. பண்ணிட்டு ஊதுவத்தி காமிச்சுட்டு கற்பூரத்தி காமிங்க. தொடர்ந்து மாசத்துக்கு 2 சஷ்டிக்கு பண்ணிட்டே வாங்க. அந்த பழத்தை நீங்களும் அவரும் சாப்பிடுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. தொடர்ந்து பண்ணிட்டே வாங்கம்மா, உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. மாசத்துக்கு ஒரு நாள் கிருத்திகை முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பாலாபிஷேகம். நன்றிங்கம்மா.
இமானே சீக்கிரமே சந்தான பிராப்திரசும் மனோவாஞ்சா பலதிரசும் மகாமசேவோம் சுமுகாடமஹ இகதந்தான கபிலாயடமஹ கஜகர்ணிகாட மமஹ கணபதே நமோ நமஹ ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய திமஹே தன்னோதந்தி பிரச்சோதயாஹ தானியம் தனம் வசம் பூபுத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹ ஹரி ஓம். வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ, நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி என்னங்கம்மா? எங்கள் பையனுக்காக கேட்குறோம். சொல்லுங்கம்மா, மகன் பேர் என்ன? ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி. ஸ்ரீ மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன பிரார்த்தனைம்மா? படிக்கிறது இல்லை, சுத்தமாக படிப்பை ஏற மாட்டேன்னது. என்ன படிக்கிறாருமா? டென்த்து படிக்கிறான் இப்போ. சரிங்கம்மா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு? அம்மா, உங்கள் மகன் வந்து வார வாரம் வியாழக்கிழமை தூரம் இல்லத்த சரஸ்வதி மாதா ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு புக்ஸ் கடலுக்கு போனீங்கன்னா சகலகலா வள்ளி மாலைன்ட்டு ஒரு ஸ்லோக புக் இருக்குமா, சரஸ்வதி ஸ்லோகம், சகலகலா வள்ளி மாலை. அந்த புக்கு வாங்கி வியாழக்கிழமை படிக்க சொல்லுங்க வீட்டில். படிச்சுட்டு சரஸ்வதி மாதாவுக்கு கொஞ்சம் தேன் நைவேத்தியம் பண்ணிட்டு அது கற்பூராதி காமிச்சுட்டு அப்புறமா அந்த தேனை பிரசாதம் சாப்பிட சொல்லுங்க. தொடர்ந்து வியாழக்கிழமை பண்ணே சொல்லுங்க, நல்லா படிப்போரு, அந்த பிரச்சனை இல்லைம்மா. நன்றிங்கம்மா. இமானே குமாரசு சந்தான சகல சர்வாபிஷ மனோவாஞ்ச திருசும் சகல வித்யா பிராப்தி திருசும் மனோவாஞ்ச திருசு மகாசேவோம் ஏகதந்தாயிடம சுமுகாயிடம ஏகதந்தான் கபிலாயிடம கஜகரணிகளும் பூதராணம மகா கணபதே நம. ஓம் ஆதிபூஜ்யாய தேவாய முகதாரணே வல்லபா பிரணகாந்தாய கணேசாய மங்களம் தனம் தானியம் வசம் புத்திரலாபம் சதசம்வசரம் தீர்க்கமாயுஹ ஹரிஹி ஓம். ஓம் காமேஸ்வர பிரேம ரத்னம் மணி பிரதிமனசனே நாபியாலவள ரோமணி லதா பலகுஷத்வயே லக்ஷ்ய ரோமல தாதாரதா சமுன்னே மத்தியமா ஸ்தனபார்த்தன்மத்யம் பட்டபந்தவளித்ரயம் அருணாருண கௌசும்ப வஸ்திரபாசத்கடீதடி ரத்னகிங்கினிக்கு ஆரம்யம் ரசன அதாம பூஷிதா. வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சார் கிருஷ்ணகிரிலிருந்து குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க பேர், நட்சத்திரம், ராசி என்னங்க சார்? சார் என் பேர் குமார் சார், என் நட்சத்திரம் சித்திரை சார். சரி, கன்னி ராசி. என்ன பிரார்த்தனை சார்? சார் தொழில் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அது சரியா போல, அதனால. என்ன தொழில் பண்றீங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சரிங்கய்யா, சொந்தமா பண்றீங்களா? ஆமா சார். சரிங்க சார், குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? சரி சார், நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்க சார். புரியல, பெருமாளுக்கு துளசியில அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமி வில்லுவாயில இருக்குல்ல, 108 வில்லுவாய் இலை தனித்தனியா இருக்கும், ஒரு இலையில மூணு இது இருக்கும். ஓகே சார். அது 108 பிரிச்சு வில்லுவத்துல லட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. 108 அர்ச்சனை கோவில்ல போயிட்டு. ஓகே சார். அர்ச்சனை பண்ணிட்டு 4 நெய் தீபம் ஏத்துங்க சார். ஓகே சார். அர்ச்சனை தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணணும். ஓகே சார். அது அர்ச்சனை பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இது மாதிரி எல்லாம் வியாபாரம் அமோகமா ஆகணும், மகாலட்சுமி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பண்ணுங்க. ஓகே, நீங்க பண்ண பண்ண உங்க பிசினஸ் ஓஹோன்றக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ சார். நன்றி. நன்றிங்க சார். மனசியம் உத்தியோகம் மூலிய மகாலட்சுமி கடாதிசம் மனோவாச்சாசி திருசும் ஓம் சுமுகாய நம ஏகதந்தான கபிலாய நம கஜகிரணம் பூதரான மகா கணபதே நம ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாஹ தே தனம் தானியம் வசம் புத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹ. வணக்கம் மீனாட்சி தேவி. கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி என்னம்மா? பேர் ஜோதிலட்சுமிங்க. சரிங்கம்மா, நட்சத்திரம்? ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். என்ன பிரார்த்தனைமா? வீட்டில் ஒரே கடன் பிரச்சனைங்க, அதனால தாங்க வேலைக்கு போக முடியல, கடன் பிரச்சனை. சரி சரிங்கம்மா. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தூரம். சரிங்க. பக்கத்து நரசிம்மர் கோவில் இருக்கா? இல்லைங்க, பக்கத்தில் இல்லைங்க. சரிங்கம்மா, முடிஞ்சால் இல்லை பக்கத்தில் இருந்தால் சரி, இல்லை மாதத்துக்கு ஒரு நாள். சரி. கொஞ்சம் லாங்காக இருந்தால் மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு சுவாதி நட்சத்திரம் வரும்மா. ஆமாம், அன்று பாருங்க, கேலண்டர் பாருங்க, சுவாதி நட்சத்திரம் போட்டிருக்கோம். அன்றைக்கி போயிட்டு நரசிம்மர் கோவில் போயிட்டு துளசியில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம்
இல்ல கால் கிலோ கல்கண்டு வாங்கி நேவதி பண்ணிட்டு கோவில விநியோகம் பண்ணுங்க. சரி, இதை தொடர்ந்து ஒரு 12 மாசம் பண்ணுங்க. 12 சுவாதி நட்சத்திரம் வேண்டி பண்ணேங்க, உங்க படிப்படியும் கடன் பிரச்சனை குறைஞ்சிடும், எந்த பிரச்சனை இல்லம்மா. உங்க குலதெய்வம் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க, விடாதீங்க. நன்றிங்கம்மா. மகாலட்சுமிராஜ மகாகஜகிரோதனம் தீர்க்கமாயு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ. ஆ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க நெட்டூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. தம்பி பேரு எஸ்ஐசி ராஜா. என்னம்மா? எஸ்ஐசி ராஜா தம்பி பேரு. சரிம்மா. மார்கழி மாசம் 25ஆம் தேதி பிறந்திருக்கான். சரி. 9/1/1990 பிறந்திருக்கான். சரிங்கம்மா. என்ன நட்சத்திரம்? மிருக சீரம் மிதுன ராசி. சரி, என்ன பிரார்த்தனைம்மா? அந்த பையன் எதுவுமே சொல்றத கேட்க மாட்டான், கல்யாணம் ஆனா நல்லா இருப்பானா எப்படி கேட்கணும். புரியல, உங்க சத்தமா பேசுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. கேட்டா அவன் மிருக சீர நட்சத்திரம் மிதுன ராசி. சரிம்மா, சரிங்கம்மா. என்ன பிரார்த்தனை? அவனுக்கு இப்ப பிரார்த்தனை, கல்யாணம் முடிச்சா நல்லா இருப்பானு. வந்துருங்க. வந்துட்டு உங்க மகனை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. ஒரு 9 வாரம் ஒரு 9 செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு 6 தீபம் சொல்லுங்க. நீங்க பண்ணலாமா? அவர்னா அம்மா பண்ணலாம். ஆமா பண்ணுங்க. அவர் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும், இந்த பிரச்சனை எல்லாம் அமோகமா இருப்பாரு. நன்றிங்கம்மா. 6 விளக்கு போடணுமா ஒரே நாளையில? என்னம்மா? இல்ல, விளக்கு 6 ஒரே நாளையில 6 விளக்கு. ஆமா, 6 வாரம் போடணும். 9 வாரம் 6 தீபம் ஏத்தணும்மா. முருகருக்கு 6 ரகல் நெய் விட்டு நெய் தீபம் பண்ணணும். நெய் தீபம் தானே? ஆமாம்மா. சரி சாமி. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரிம்மா. வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம் மீனாட்சி டிவி. அம்மா கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. சரிங்கம்மா. குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? பண்றோம் சாமி. இந்தால் கூட பேட்டு தான் அந்த சாமி. சரிங்கம்மா. அம்மா உங்க மகனை வந்து வியாழக்கிழமை ஆஞ்சநேய கோயில் போயிட்டு துளசியில அர்ச்சனை பண்ணிட்டு 12 பிரதட்சணம் பண்ண சொல்லுங்கம்மா. இது வந்து ஒரு தொடர்ந்து 12 வியாழக்கிழமை பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு 12வது வியாழக்கிழமை ஆஞ்சனுக்கு 12 நீதி பேச சொல்லுங்கம்மா. 12வது வாரம் ஆஞ்சநேயருக்கு 12 நீதி பேத்தணும். பண்ண சொல்லுங்கம்மா, சீக்கிரமா அதுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்கம்மா.
ஓகே ஹேமந்த் குமாரசியம் உத்யோக பிராப்தி ரிசு மனோவாஞ்சா திருசு மகாங்கசேவோம் சுமுகாயணமா ஏகதந்தான கபிலாட மகாஜிகரணம் விகடாடம விக்னராஜா நம மகா கணபதே நமோ நம ஓம் ஈசானசர வித்யானாம் ஈசானசர பூதானாம் பிரம்மா தேவதே பிரம்மந்தி பிரம்மா சிவோம் யதா சிவோம். வணக்கம் மீனாட்சி தேவி. அம்மா கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. ஹலோ 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 அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? வால்யூம் டிவி ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. கொஞ்சம் கொஞ்சம் சாமி கொஞ்சம் சாமி சாமி வேலை இல்லை ரொம்ப இல்லை சாமி ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறேன். எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் ஒன்னாரப்பட்டு பேசுறோம் சாமி. மன்னார்குடியா? ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. வணக்கம் திருபுவனம். திருப்பூர். அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. திருப்பூர்ங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஆ திருப்பூரா? ஆமாங்க. சரிம்மா உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்னம்மா? பையனுக்குங்க செல்வகுமார். செல்வகுமார் சிம்ம ராசி பூர நட்சத்திரங்க. சரிம்மா என்ன பிரார்த்தனை? பையனுக்கு தொழில மேல வரதுங்க. என்ன தொழில் பண்றாரு? இந்த பிரஸ் மாதிரி பிரஸ்ல இருக்கறாங்க ஏர்போர்ட்ல. வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து. சனிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி சாத்திட்டு ஓம் நமோ நாராயணாய் நமஹ சொல்லி 27 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பானகம் வெள்ளத்துல தண்ணி விட்டு கரைச்சி ஏழைக்கா சுக்கு போட்டு பானகம் நேவேத்தியம் பண்ணுங்க. ஊதத்தி காமிச்சுட்டு நேவேத்தியம் பண்ணிட்டு கற்பாரதி காமிங்க. 48 சனி தொடர்ந்து பண்ணுங்கம்மா. உன் நல்லது நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் தொழில் மேம்பாடாவும் அமோகமா இருப்பாரு. கல்யாணம் சமஸ்ரம் தீர்க்கமாயுஹும் ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ ஹலோ சார் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? குளித்தல. சரிங்கய்யா உங்க பேர் நட்சத்திரம் என்ன? என் பேரு குமரேசன். நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. என்ன பிரார்த்தனை ஐயா? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா என்ன என்ன பண்றீங்க? என்ன பிரார்த்தனைக்காக? சும்மா கடை வேலை பாக்குறேங்க ஐயா. எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக
ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காக போயிட்டேங்க ஐயா. என்ன வேலை பண்றாரு? கறிக்கடை வேலை பார்க்கறோம் ஐயா. சரி, உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? ஆ பண்றேங்க ஐயா. சரிங்க, நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா போயிட்டு பெருமாள் கோயில போயிட்டு மகாலட்சுமி அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. ஆமா, பெருமாள் கோயில போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க கூமத்துல. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வாங்க, உங்க தொழில் முன்னேற்றம் இருக்கும், எந்த பிரச்சனை இல்லைங்கய்யா. நன்றி, நன்றிங்கய்யா. யமானசியம் உத்தியோகம் வலிய சர்வாபஷ மகாலட்சுமணோம் திருசு மகாங்கசேவோம் சுமுகாயணம ஏகதந்தான கபிலாயணம கஜகர்ணிகாணம் அலம்போதராணம கணபதே நம. ஓம் சாணசரம் வித்யானாம் மிஸ்ரசரம் பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மேதாசி. ஓம் ஓம் குருபியோ நம ஹரி ஓம். வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோ. ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் தாம்பரத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்னமா? என் பேர் வந்து இன்பரசன். சரி, எங்களுக்கு வந்து விஜயபாடத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. என்னப்பா? விஜயபாடத்துல இருந்து பாட்டு போடுங்க. ஓம் குருபியோ நமஹ ஹரி ஓம். ஓம் மகாதேவி சுபத்மஹா ருத்ரபதே திமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீ மகாதேவாய நமஹ. ஹரி ஓம். கிருதுண்ட மகாகாய சூரியகோடி சம பிரஹ்னிதிக்ரம குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மாபிஷ்டம் நோவாஞ்சவள திருஸ். வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம் சார். ஐயா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வடலூர் இருந்து பேசுறேன் சார். வடலூரா? வடவரே, வடவரே குட்டால வரறா. சரிங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? கும்பராதி பூரண நட்சத்திரம். உங்க பேருங்க ஐயா? பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு தான் வரலாம். சரிங்க, மகன் பேர் என்ன? காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன். சரிங்க ஐயா, உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? கோயில் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க ஐயா, நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை? ஹலோ. வெள்ளிக்கிழமை தோறும் செங்காசி பக்கம் வடகரையிலிருந்து பேசுறோம். பையன் பேர் வந்து காசி விஸ்வநாதன், பூரட்டாதி நட்சத்திரம், கும்ப ராசி. சரிங்கம்மா. அவனுக்கு கல்யாணத்துக்காக கேக்குறோம் சாமி. அம்மா, உங்க நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா? உங்க மகனை வந்து 10:12 ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு 5 நல்லெண்ண தீபம் ஏத்திட்டு குங்குமத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. எதனால அர்ச்சனை பண்ணணும் சாமி? குங்குமத்துல. ஆமா சரி, குங்குமம் வாங்கி கொடுத்தா பண்ணலாமா சாமி? ஆ நீங்க பண்ணலாமா. கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. 27 வெள்ளிக்கிழமை பண்ணுங்கம்மா தொடர்ந்து. உங்க மகனை கல்யாணம் ஆயிட்டா சீக்கிரமா, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. யமானசி குமார சீக்கிரமே விவாக பிராப்தி ரிசு மனோவாஞ்ச திருசு. ஓம் ஆதி பூஜ்யாய தேவாய நமோ தாரணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் நமோ வராதபதி நமோ கணபதே நம பிரமதபதி நம சேதரம் போதராய ஏகதந்தாய விக்னநாசினே சுசதாய வரதமூர்த்தே நமோ நம. இன்று மீனாட்சி டிவியின் அல்தரும் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் கால் செய்த நேர்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். ஓம் சஹனா உபதோம் சஹனோ குணக்தோம் சஹவீரியம் கரவாவஹேம் தேஜஸ்வினாவதே தமஸ்தமாவித்விஷாவஹேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.